தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிஎஸ்சிஎல் முதலீட்டாளர்களுக்கான ஒரு முக்கிய தகவல். திஸ் பிஎஸ்சிஎல் நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆஸ் பர் அவர் ரெக்கார்ட்ஸ். நிறைய பேர் வந்து இந்த எரர் வருது அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துல வந்து இந்த எரர் வருதுன்னா, நீங்க உங்களுடைய பிஎஸ்சிஎல் பாண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றப்ப இந்த எரர் வந்து வருது. இந்த எரர் ஏன் வருதுன்றது வந்து தெரியல. இந்த எரருக்கான காரணங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா, உங்களுடைய பாண்டோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களுடைய ரிசிப்ட் ஜெராக்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி இந்த மெயிலுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. நோடல் ஆபீசர் pacl@sebi.gov.in இந்த இமெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து நிச்சயம் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து மெயில் மூலமா தெரியப்படுத்துவாங்க. இது போன்ற வேற சந்தேகங்களுக்கும் வந்து நீங்க இந்த இமெயில வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு என்ன எரர் வருதோ அதை ஜஸ்ட் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த எரரையும் வந்து கண்டிப்பா மெயில் பண்ணுங்க. இந்த எரர் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றப்ப வரும். ஜஸ்ட் உங்களுடைய கீபோர்டில் வந்து பிரிண்ட் ஸ்கிரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும். அந்த கீயை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரீன் வந்து கேப்சர் ஆயிடும். கேப்சர் ஆன அந்த ஸ்கிரீனை வந்து பெயிண்ட் ஓபன் பண்ணி அதுல வந்து கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்தோன்னு டேஸ்ட் ஆயிடும். அந்த ஃபைலுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்து உங்களுடைய டெஸ்க்டாப்ல ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து நீங்க இந்த மெயிலுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸ்கிரீன்ஷாட் மட்டுமல்ல, உங்களுடைய பாண்டோட ஸ்கேன் காப்பி, உங்களுடைய ரிசிப்ட் எல்லா டீடைல்ஸும் வந்து கம்ப்ளீட்டா மெயில் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. சேனல் உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எரர் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வேற எந்த எரர் வந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா தாராளமா வந்து நீங்க இந்த மெயில கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.